ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உலகத்திலேயே விலை உயர்ந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹென்றி ராய்ஸுங்கிறவருக்கு கார்னால் சின்ன வயசுலேருந்தே பிடிக்குமா. இவர் வந்து ஒரு இன்ஜினியர். இவருக்கு 40 வயசாக இருக்கும்போது தான் டெக்ஸவைஸ் அப்படிங்கிற காரையே வாங்கியிருக்காரு. அந்த காரை ஓட்டி பார்த்ததில் இவருக்கு திருப்தியாகவே இல்லை. அதனால் இவரே ஒரு கார் உருவாக்கலான்னு சொல்லி உருவாக்கியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு சார்லஸ் ரோல்ஸுங்கிறவர் கார் டீலர்ஷிப் வச்சுருக்காரு. இவர் ராய்ஸ் உருவாக்கின காரை ஓட்டி பார்த்ததில் இவருக்கு அந்த கார் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 1904 ரோல்ஸ் ரைஸ் அப்படிங்கிற காரை உருவாக்கியிருக்காங்க. இங்கிலாந்தில் நடந்த ஒரு கார் ரேஸில் ரோல்ஸ் ரைஸ் வின் பண்ணதில் உலக ஃபுல்லாக ரோல்ஸ் ரைஸ் காரோட புகழ் பரவ ஆரம்பிச்சுது. 1908 இந்தியாவில் ஒரு மகாராஜா வந்து ரோல்ஸ் ரைஸ் காரை வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கார் தான் ஃபர்ஸ்ட் தயாரித்த ரோல்ஸ் ரைஸ் கார். இந்த கார் வந்து 5 கோடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இந்த காருக்கு முன்னாடி இருக்க ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி அப்படிங்கிற சின்ன செலை மட்டுமே 3 லட்சத்துலேருந்து இருக்குது. இது வந்து கோல்டு, சில்வர், டைமண்ட்லேயும் இருக்குது. கார் வாங்குறவங்களோட விருப்பப்படி தான் அந்த சிலையை வைப்பாங்க. இப்படி இவ்வளோ விலையில் இருக்க இந்த சிலையை யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த சிலையை தொட்டாலே உள்ள போகுதுற மாதிரி தயாரிச்சிருக்காங்க. அதுவும் எந்த ஒரு மிஷினோட உதவியும் இல்லாம இந்த காரை கையால மட்டுமே சின்ன சின்ன நுணுக்கத்தோட பார்த்து பார்த்து இந்த காரை தயாரிக்கிறாங்க. கார் முன்னாடி இருக்க ரேடியேட்டர் கிரில்ஸ் மட்டுமே 45 லட்சமா. இது செய்ய 4 நாள் ஆகுமா. அதே மாதிரி இந்த காரோட 4 சக்கரத்துலேயும் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து இருக்குமா. கார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலுமே ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற அந்த சிம்பிள் மட்டும் சுத்தவே சுத்தாதான். அதுதான் இந்த காரோட ஸ்பெஷல். உலகத்திலேயே ரோல்ஸ் ராய்ஸ் கார் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா புருனேயில் இருக்க சுல்தான் ஹசான் அல் போல்கியா கிட்ட தான் இருக்குது. இவர்கிட்ட மட்டும் 500 ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் காரை தயாரிக்க 6 மாதம் தேவைப்படுதான். அவ்வளோ பார்த்து பார்த்து தயாரிப்பாங்களாம். அதே மாதிரி நார்மலாக கார் அப்படின்னாலே ஒயிட், பிளாக், ப்ளூ, ரெட் இந்த மாதிரி கலரில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் மட்டும் 44,000 கலர்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். 1906 ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சிங் ராஜா வந்து இங்கிலாந்துக்கு சுற்றி பார்க்க போயிருக்காரு. அப்போது ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூமை பார்த்த உடனே டக்குன்னு உள்ளே போயிட்டாரு. அந்த ஷோரூமில் இருக்க வேலை செய்கிறவங்க வந்து அந்த ராஜா சாதாரணமாக இருக்கிறத பார்த்துட்டு அவரை வெளியே அனுப்பிடுறாங்க. ராஜா கோவத்தில் இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. உடனே அந்த ராஜா வந்து அவரோட ஃப்ரெண்டு மூலமாக 6 ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்தவுடனே அந்த 6 ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் முனிசிபாலிட்டிக்கு குப்பை அள்ளுறக்கு கொடுத்துட்டாங்க. 6 ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கினாலுமே குப்பை அள்ளுற காரு அப்படிங்கிற பேரும் வந்துருச்சு. இந்த நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சுது. இந்த பேர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியை ரொம்ப அடி வாங்கவும் வச்சிருச்சு. ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியிலேருந்து மேனேஜர், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரூமில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ராஜா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜா வந்து அதுக்கப்புறமா அந்த 6 ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் திரும்ப அவர் அரண்மனைக்கே கொண்டு வந்துட்டாரு. இப்போ உங்ககிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு. அந்த காரில் எங்கே போக நினைப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டுபிடிப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்.